வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலியில் 7 மணிக்கு ஒலிபரப்பு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு நாடாளுமன்றத்தில் நேற்று பிரிவு உபச்சார விழா. அரசியல் வேறுபாடுகளை கடந்து இந்தியாவை உலக அளவில் உயர்த்த அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என ராம்நாத் கோவிந்த் அறிவுறுத்தல். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக நாளை பதவியேற்கிறார் திரௌபதி முர்மு. தில்லியில் நடைபெறும் விழாவிற்காக விரிவான ஏற்பாடுகள். தேசிய கொடியை இனி இரவிலும் பறக்க அனுமதி. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் நீரஜ் சோப்ரா. பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு.